Hi friends, welcome to the Darshit Mom channel. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற குழம்பு வந்து கடலை பருப்பு போட்டு உருண்ட குழம்பு. அதாவது வடை குழம்புன்னு சொல்வாங்க. அந்த குழம்பு தான் இன்னைக்கு நான் பண்ண போறேன். அதுக்கு வேணுங்கற இன்கிரிடியன்ஸ் வந்து 1 கப் கடலை பருப்பு, இந்த மாதிரி நான் ஒரு 4 ஹார்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். 4 ஹார்ஸ் கடலை பருப்பு 1 கப். அதுக்கு அப்புறம் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வெங்காயம் ஒன்று, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி, கொஞ்சம் பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம். அப்புறம் மசாலா வந்து கொத்தமல்லித்தூள் 2 ஸ்பூன், 2 ஃபுல் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொத்தமல்லித்தூள். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தான் போட போகிறேன், ஏன்னா நான் காஞ்ச மிளகாய் ஒன்று போடுறதுனால கம்மியாக போடுறேன் மிளகாத்தூள். உங்களுக்கு வேணால் அதிகமாக போட்டுக்கோங்க. உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், பெருங்காயம், சோம்பு, ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பாதி நம்ம வந்து கடலை பருப்பில் அரைக்க போகிறோம், பாதி தேங்காயில் அரைக்க போகிறோம். அப்புறம் கடுகு தாளிக்கிறதுக்கு இதுதான் நமக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடலை பருப்பு, பூண்டு இதெல்லாம் நான் போட்டு அரைக்க போகிறேன். நான் என்ன அரைக்க போகிறேன்னு நான் காட்டுறேன். இப்போ நான் மிக்சி ஜாரில் வந்துட்டு இந்த கடலை பருப்பு, அப்புறம் வந்து சோம்பு பாதி, ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி சோம்பு, அப்புறம் வந்து இந்த காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது பூண்டு, பூண்டு ஃபுல்லாகவே போட்டு அரைச்சிடலாம். இது எல்லாமே போட்டு நான் அரைச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ மாவு வந்து அரைச்சி வச்சுட்டேன். மாவில் வந்துட்டு நான் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த அரைச்சி விட்ட மாவில் வந்து இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். எப்பயுமே மாவில் வந்து நிறைய தண்ணி விட்டுறாதீங்க, தண்ணி விட்டால் ரொம்ப தண்ணி ஆகிடும், அப்புறம் உருண்டை பிடிக்கவே வராது. ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு, அதாவது தண்ணியே விட வேணாம் ஃபஸ்ட்டு, தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம், ரொம்பலாம் நம்ம வந்து போட வேண்டாம். இப்போ நான் உருண்டை பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உருண்டை பிடிச்சி ஒரு இட்லி குக்கர் இந்த மாதிரி இதுலையா குக்கரில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். அப்படி நான் வேக வச்சுட்டு காட்டுறேன். இப்போ உருண்டை வந்து வெந்துட்டுருக்கு. வெந்துட்டுருக்க டைமில் நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். தேங்காய், மிச்சம் இருக்கிற சோம்பு இருக்கு இல்லையா, இந்த சோம்பு, இது ரெண்டும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சிடலாம். அப்போது பாருங்கள் வடை ரெடி ஆயிடுச்சு. வடை நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா குழம்பு தாளிச்சிடலாம். அந்த குழம்பு தாளிச்சிட்டு இதில் வந்து கடைசியாக தான் போடணும் வடையை. ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சிரும். நம்ம தாளிச்சு விட்டு நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாரு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2-3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஏன்னா இது நம்ம வடையை வந்து டீப் ஃப்ரை பண்ணியும் பண்ணலாம். அப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இது இருக்குது இல்லையா, மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வடை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணலாம். ஆனால் எனக்கு டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் எண்ணெய் வேணுங்கிறதுக்காக. அதாவது இந்த குவாரண்டைன் டைமில் வந்து நமக்கு எல்லாமே கொஞ்சம் இதுவாக யூஸ் பண்ணும் இல்லையா, சஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் வந்து வடை குழம்பு மாதிரி பண்ணலாம்னு எடுத்தேன். இன்னைக்கு கடுகு தாளிக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, இன்னொரு இன்க்ரீடியன்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இல்லை இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஸ்லோ ஃபயரில் வச்சு வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம மிளகாத்தூள்,
தனியா தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே ஒண்ணா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா வேகட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அதுல பச்சை வாசனை போக நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமே நம்ம தேங்காய் விட்டுக்கலாம் நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மசாலா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அது போட்டுறலாம் தேங்காய் அரைச்சு வச்சிருக்கிறத போட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டுருங்க ஏன்னா இந்த குழம்புக்கு எப்படியுமே வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால்தான் அது நம்ம வடை போடும்போது அந்த தண்ணியெல்லாம் எடுத்துடும் ஸோ ரொம்ப கெட்டியாகிடும் குழம்பு அதனால கொஞ்சம் நல்ல தண்ணி விட்டுக்கலாம் அது கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது போதும் இதை நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் வடை போட்டுடலாம் அவ்வளோதான் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொஞ்சம் தண்ணியாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து வடை போட்டுடலாம் வடை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் வைக்காதீங்க எல்லாம் வடை எல்லாம் கரைஞ்சிரும் குழம்புல குழம்புல கரையிறலாம் கூட அது இழுத்துடும் எல்லாத்தையும் இழுத்துடும் ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் அந்த வடை வேறு எதுவுமே நாங்கள் சைட் டிஷ் கூட எதுவுமே தேவையில்லை இதில் இருக்கிற வடையே போதும் நல்லாயிருக்கும் ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட அப்படி இல்லைனா உங்களுக்கு வேணும்னா கூட இதே வடையில் அந்த வடை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வடை மாவு அதை நம்ம வந்து வடை மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி கூட இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தஷிக் மாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ